விஷ்ணு விஷாலோட எஃப்ஏஆர் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பரான பக்காவான ஒரு ஆக்ஷன் மூவி அப்படிங்கிறது மனு ஆனந்த், அதாவது டேரக்டர் மனு ஆனந்த் வந்து இந்த ஒரு 2.5 நிமிஷம் ட்ரெய்லர்லேயே நம்ம காட்டிட்டார். ஏன் அப்படின்னாக்கா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இதில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு விஷ்ணு விஷாலோட ஆக்டிங்கை பற்றி சொல்லவே வேணாம், ஏன்னா ராட்சசன்லே இவரோட அந்த ஒரு சட்டில்டான ஆக்டிங் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ஒரு விஷயத்த அழகாக இதுலேயும் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இதை தாண்டி கௌதம் வாசுதேவன் வந்து இருக்கிறாரு, ஸோ அவரோட ரோலுமே சூப்பராக இருக்குது. இவங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா மஞ்சுமா மோகன், ரைசா வில்சன், ரெபா மோனிகா இப்படி ஒரு பெரிய பட்டாளமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலீஜனை வச்சு ஒருத்தவனை எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, அந்த போர்ட்ரேட்லேருந்து அவன் எப்படி வெளியே வரான், ஸோ எல்லாருமே வெளியே வரமாட்டாங்க, அப்படி ஒருத்தன் வெளியே வந்தானாக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த எஃப்ஐஆர் படன்றது நமக்கு இதிலே தெரிஞ்சிடுச்சு. அண்ட் இதை தாண்டி நான் ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னாக்க மியூசிக் டைரக்டர் அஸ்வத்தை சொல்லணும், ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த ஒரு ட்ரெய்லர்லேயே அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் பீட்டான மியூசிக் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அண்ட் எடிட்டர் பிரசன்னா ஜிகே வந்து அந்த ஒவ்வொரு கட்டையுமே சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பிப்ரவரி 11 போய் படத்தை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தமிழ் பட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பை பாய்.